வணக்கம். மஞ்சள் இயற்கையாகவே பாக்டீரியா எதிர்ப்பு பொருளாகவும் ஆன்டிசெப்டிக் மருந்தாகவும் பயன்படுகிறது. மஞ்சளில் உள்ள நன்மைகள் ஏராளம். அதன் சத்துக்கள், நன்மைகள், மருத்துவ பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மஞ்சளில் இரண்டு வகை உண்டு. ஒன்று சமையலுக்கு பயன்படுத்தும் விரலி மஞ்சள், மற்றொன்று சரும அழகிற்கு பயன்படுத்தும் கஸ்தூரி மஞ்சள் பூசு மஞ்சள். சிறிய வெட்டுக்காயமோ தீக்காயமோ ஏற்பட்டால் மஞ்சள் தூளை அதன் மேல் தூவிவிட்டால் விரைவில் குணமடையும். உணவில் தொடர்ந்து மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் இரத்த சோகை பிரச்சனை வராது, இரத்தத்தை சுத்தப்படுத்தும், புற்றுநோயை எதிர்க்கும் குணம் கொண்டது, கதிர்வீச்சால் ஏற்படும் கட்டிகள் உண்டாகாமல் பாதுகாக்கிறது, புற்றுநோய் செல்கள் பெருகுவதை தடுக்கிறது, இதயம், கல்லீரல், சிறுநீரகம், வயிறு, குடல் என அனைத்து பகுதிகளின் அழற்சியையும் சரி செய்யும். முகத்தில் மாசு மறு நீங்கி பொலிவு கொடுக்கும். இது முகத்தில் முடிகள் வளர்வதை தடுக்கிறது. உடலுக்கு நிறத்தை கூட்டும். இது சருமத்தை வறட்சியாக்கும். வறண்ட சருமம் உடையவர்கள் அதிகம் மஞ்சளை பயன்படுத்த வேண்டாம். உடலில் அரிப்பு ஏற்பட்டால் மஞ்சள் வேப்பிலையை சேர்த்து அரைத்து அந்த இடத்தில் தேய்த்து வந்தால் அரிப்பு குணமாகும். மஞ்சள், குப்பைமேனி இலை இரண்டையும் தேவையான அளவு எடுத்து அரைத்து தோளில் பூசி வந்தால் சரும பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். மஞ்சள் ஒரு துண்டு, மருதாணி இலை சிறிதளவு, வசம்பு ஒரு துண்டு, கற்பூரம் சிறிதளவு ஆகியவற்றை ஒன்றாக அரைத்து காலாணி உள்ள இடத்தில் வைத்து தினமும் கட்டி வர காலாணி குணமாகும். மஞ்சளும் காய்ந்த நெல்லிக்காயையும் சமளவு எடுத்துக்கொண்டு அதை அரைத்து பொடியாக்க வேண்டும். அந்த பொடியை காலை மாலை என இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயை தடுக்கலாம். மஞ்சளை தண்ணீரில் கொதிக்கவிட்டு கண்களில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் மெட்ராசை என்று சொல்லப்படும் கண் நோய் குணமாகும். இரவு தூங்கப் போகும் முன் பாலில் மஞ்சள் தூள் சிறிதளவு, பனங்கற்கண்டு, நான்கு பொடித்த மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து அந்த பாலை குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நெஞ்சு சளி, சைனஸ் பிரச்சனை நீங்கும். கீழ்வாதத்தை குணமாக்கும். முடக்குவாதத்தின் காரணமாக உண்டாகும் வீக்கத்தையும் குறைக்கும். சிலருக்கு மூக்கடைப்பு பிரச்சனையால் இரவில் தூக்கம் கெடும். விரலி மஞ்சள் கிழங்கை தீயில் சுட்டு அதிலிருந்து வரும் புகையை நுகர்ந்தால் மூக்கடைப்பு சரியாகும். மஞ்சள் மிக சிறந்த கிருமி நாசினி. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அம்மை நோய் வந்தவர்களை சுற்றி மஞ்சள் நீரை தெளிப்பதால் நோய் பரவாமல் தடுக்கலாம். மஞ்சள் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் என்று அமெரிக்க பத்திரிகை ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. இவ்வளவு சிறப்புமிக்க மஞ்சளை வாங்கி வீட்டில் அரைத்து பயன்படுத்துவோம். கடைகளில் விற்கும் அரைத்த மஞ்சள் தூள் பாக்கெட்டுகளை வாங்குவதை தவிர்ப்போம். மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.